மக்கள் கிராம சபை கூட்டங்களுக்கு தடை விதிக்கும் காவல்துறையை கண்டித்து கோவை சிங்காநல்லூர் திமுக எம்எல்ஏ கார்த்திக் தலைமையில் காவல்துறை ஆணையாளர் அலுவலகம் முற்றுகை. திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 4000-க்கும் மேற்பட்டோர் கைது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலுக்கு இணங்க மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு கோவையில் காவல்துறையினர் சார்பில் தடை விதிக்கப்பட்டு திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து வந்தனர். இந்நிலையில் அதிமுகவிற்கு துணை போக்கும் காவல்துறையை கண்டித்து கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் கோவை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ அறிவித்தார். இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் மற்றும் கிணத்துக்கடவு கவுண்டபாளையம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் 300-க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து கோவை மாநகருக்குள் வரும் சாலைகள் அனைத்திலும் தடுப்புகளை அமைத்து திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே காவல்துறை ஆணையாளர் அலுவலகம் சுற்றி செஞ்சிலுவை சங்கம் கலெக்டர் அலுவலகம் அவிநாசி சாலை பகுதிகளில் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்தனர். இந்த தடுப்புகளை அகற்றக்கூறி அவிநாசி சாலை அண்ணா சிலையிலிருந்து கார்த்திக் எம்எல்ஏ ஆயிரக்கணக்கானோர் நடந்தே அதிமுகவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு வந்தனர். இதைத் தொடர்ந்து மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையிலும் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் திமுக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சி ஆர் ராமச்சந்திரன் மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பையா என்ற கிருஷ்ணன் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் சேனாதிபதி ஆகியோர் முன்னிலையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக அரசையும் அதற்கு துணை போகும் காவல்துறையையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மக்கள் விரோத அராஜக அதிமுக அரசை கண்டித்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறு திமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து திமுகவினரை செஞ்சிலுவை சங்கம் அருகே காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்தனர். இதனால் திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கார்த்திக் எம்எல்ஏ பொங்கலூர் பழனிசாமி மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 3000-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். போராதே